அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய துதியின் வார்த்தையாக சங்கீதம் 33:3, அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அநேக புது பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி பாடல்கள் எல்லாம் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய பாடல்கள், அவரை கனப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. இப்படி பாடும்போது நம்முடைய தேவனுடைய உள்ளத்தை குளிர பண்ணுகிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசிங்க. நேர்த்தியாக பயபக்தியோடு கூட, தேவனுக்கு பிரியமான விதத்துல ஜாக்கிரதையோடு கூட, கண்ட மணிக்கு நம்ம என்ன செய்ய முடியாதான், வாத்தியங்களை வாசிக்க கூடாது. தேவனை மனுஷனை பிரியப்படுத்த வாத்தியங்களை வாசிக்க கூடாது. மனுஷர்களை தன் பக்கம் இழுக்க வாத்தியங்களை வாசிக்க கூடாது. வாலிப பிள்ளைங்களை தன் பக்கம் இழுக்க வாத்தியங்களை வாசிக்க கூடாது. அது எல்லா வாத்தியங்களும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பரிசுத்தத்தோட தேவனுக்கு பிரியமாக அந்த பாடல்கள் மக்களுக்கு போய் தொடக்கூடியதாகவோ, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடியதாக, அவர்கள் தேவனை உண்மையாகவே அவர்கள் தேவனை துதிக்க கூடியதாகவோ அந்த பாடல்களும் வாத்தியங்களும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இப்படி செய்யும் போது அதனுடைய வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும், பரிசுத்தம் ஆத்துமாக்கள் தொடப்படும், ரட்சிக்கப்படும், மகிமையான காரியங்கள் நடக்கும். இந்த துதியை, இந்த வாத்தியத்தை வாசித்தும் தேவனை மகிமைப்படுத்த இன்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி நம்ம செய்யும் போதே தேவ கிருபை நம் மேல் பெருகி வரும், நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். இதை உணர்ந்து நம்ம செயல்படுவோமாக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி செவிப்போம். அன்புல இயேசு சுவாமி, அப்பா நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க, ஆனந்த சத்தத்தோட நேர்த்தியாக வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பிசாசான இதில் நுழையாதபடி, மாம்சிக செயல்கள் இதில் வெளிப்படாதபடி, தே வஞ்சக ஆவிகள் இதில் செயல்படாதபடி, உன்னதமாக உண்மை துதிக்கிற வாத்தியமாக அப்பா, உன்னதமான காரியமாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செயல்படக்கூடிய கிருபை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் அப்படி செயல்படுத்தி பாட துதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless.